ஷுட் ஐ மேரி எ லாயர்? நேற்றுக்கு ஒரு பப்ளிக் ஃபோரத்தில் சும்மா சர்ச் பண்ணி பார்க்குற நேரத்தில் ஒரு க்வெஸ்டின் நான் பார்த்தேன். ஷுட் ஐ மேரி எ லாயர்? எதுக்குடா இந்த மாதிரியெல்லாம் க்வெஸ்டின் எல்லாம் கேட்குறீங்க? நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டு வச்சுருப்பாங்க. ஷுட் ஐ மேரி எ லாயர், ஷுட் ஐ மேரி எ டாக்டர், ஷுட் ஐ மேரி எ இன்ஜினியர்? உண்மையாக இது இந்த க்வெஸ்டின் எல்லாம் எதுலேருந்து வருதுன்னே தெரியலை. ஆனால் இந்த க்வெஸ்டின் கேட்குற எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். டோன்ட் மேரி someone who is a doctor or an engineer or a lawyer or a teacher or whatever. Marry someone who you love. உங்களுக்கு பிடிச்ச யாரையும் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள். ப்ரொஃபஷன்னு சொல்கிற ஒரு விஷயம் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. ஆனால் நம்ம வாழ்கிற இந்த ஒரு சொசைட்டியில், இந்த ஒரு காலத்தில் ப்ரொஃபஷன் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக தான் கருதப்படுது. இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நம்மளால் கொண்டு வர முடியாது. அதனால் நீங்கள் ஒரு வக்கீல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா அது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சில காரணங்களை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபன்னான வீடியோ, கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் யாரை புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். தப்பாக ஏதாவது சொன்னீங்க, 17 வயசு பையனை வச்சு குத்த சொல்லுவேன். ஜூவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், 3 வருஷம்தான். டிரைவிங் லைசன்ஸ்ல எல்எல்ஆர் அப்ளை பண்ணிட்டு கார்ல இடிச்சு தூக்க வைப்பேன். 304A ஃபைன் மட்டும்தான். முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர். நம்ம வாழ்கிற இந்த ஒரு சொசைட்டியில் மக்கள் டீல் பண்ணுற ஆட்களில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஒருத்தங்க போலீஸ், இன்னொருத்தங்க அட்வொகேட்ஸ். போலீஸ் பெருசா, அட்வொகேட் பெருசா, இந்த பிரச்சனைக்கே நான் வரல. ரெண்டு பேரோடையும் பவர்ஸும் லா தான் கொடுக்குது. லாக்கு மேலே இருக்கிற, சட்டத்துக்கு மேலே இருக்கிற அறிவு தான் இவங்களோட பவர் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்குற நேரத்தில் வாழ்க்கையில் ஒரு தடவையோ இல்லைனா ரெண்டு தடவையோ எப்பயாவது கோர்ட்டுக்கோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போகாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக போக வேண்டிய சூழ்நிலை வராது அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கவங்க கூட அவங்க எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இந்த பரிமாற்ற நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு வக்கீல் இருந்தால் நல்லது தானே? சிம்பிளாக சொல்லப்போனால், தெரியாத ஒரு வக்கீலை நீங்கள் தேடி போடுறதுக்கு உங்களோட குடும்பத்தில் ஒரு வக்கீல் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கூட கம்ஃபர்ட் இருக்கும். இதுதான் முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி. மாதம் 5000 வாங்குகிற வக்கீல்களும் இருக்காங்க, மாதம் 50 லட்சம் வாங்குகிற வக்கீல்களும் இருக்காங்க. மெஜாரிட்டியான வக்கீல்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிளான ஒரு லைஃப்பை தான் லீட் பண்ணுறாங்க. இனி கல்யாணத்துக்கும் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. மூணாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் குட் டாக்கர்ஸ் அண்ட் குட் லிசனர்ஸ். அவங்க நல்லா பேசவும் செய்வாங்க, நல்லா கவனிக்கவும் செய்வாங்க. நல்லா பேசவும் கவனிக்கவும் தெரிஞ்ச வக்கீல்களை தான் நம்ம வந்து நம்புவோம். அதே போல தான் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் அவங்க நல்லா கவனிச்சாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் வந்து தள்ளி போகும், பிரச்சனைகள் வந்து ஏற்படும், ஆனால் அந்த பிரச்சனைகள் பெருசாகாது. அது மட்டும் இல்லை, அவங்க நல்லா பேசுனாங்கன்னா ரெண்டு பார்ட்னர்ஸுக்கு இடையில போர் அடிக்காது. இந்த ரெண்டு பிரின்சிபல்ஸும் அவங்க வந்து கடைபிடிச்சிற நேரத்தில் அவங்களோட ஒரு ஃபேமிலி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். நாலாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட். இந்த ஒரு ப்ரொஃபஷன்லேருந்து வர ரெஸ்பெக்டை பற்றி நான் பேசலை. எந்த ஒரு வேலையை நீங்கள் பார்க்காம இருந்தால் கூட மக்களுக்கு நீங்கள் சேவை செய்கிற நேரத்தில் மக்கள் வந்து உங்களை மதிப்பாங்க. இது உலகம் ஃபுல்லாக நீங்கள் அறிஞ்ச ஒரு உண்மை தான். அதே போல தான் மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு வேண்டி 1 கோடி ரூபாய் வாங்கி வாதாடுற வக்கீல்களையும் நம்ம பார்த்துருப்போம். 1 ரூபாய் கூட காசு வாங்காமல் ஏழைகளுக்கு வேண்டி வாதாடுற வக்கீல்களையும் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஏழைகள்கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வக்கீல்களை வந்து தெய்வமாக பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் லக்கி இல்லை, உங்களோட பார்ட்னரும் லக்கி தான். உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் பப்ளிக்கில் கிடைக்குதோ அதே ரெஸ்பெக்ட் உங்களோட பார்ட்னருக்கும் கிடைக்கும். அஞ்சாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டிகிரியாக இருக்கிறதுனால அவங்களால இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு வேளை அவங்களோட ஒரு பார்ட்னருக்கு வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது, அவங்க வேறு ஏதோ வேலை பார்க்குறாங்க, அதனால் வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது, இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களும் அங்கே போய் ஈஸியாக ப்ராக்டிஸை தொடங்கலாம். அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. முடிஞ்சால் அவங்களுக்கு அப்ராடும் போக முடியும் சில ரெஸ்ட்ரிக்ஷனோட. இந்த மாதிரிப்பட்ட ஒரு பெனிஃபிட்டும் இந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு இருக்குது. ஆறாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைம். என்னடா இது வந்து புதுசாக இருக்குது, யாருமே இதை நம்பவே மாட்டாங்க, லாயர்ஸுக்கு ஃப்ரீ டைம் இருக்கா? பெரும்பாலும் எல்லா லாயரும் பிஸியாக தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில லாயர்ஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஒரு கார்பரேட் லாயரோ இல்லைன்னா ஒரு லா ஃபேமில் வந்து வேலை பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப் கண்டிப்பாக பிஸியாக தான் இருக்கும். ஒரு வேளை அவங்க இண்டிபெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களோட ஒர்க்கலோட அவங்களால குறைக்க முடியும். ஒரு ஃபேமிலி லைஃபுக்கும் ஒரு ஒர்க் லைஃபுக்கும் ஒரு பேலன்ஸை கொண்டு வர முடியும். இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களால ஃபேமிலியை கூட நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணவும் முடியும். இது எல்லாமே பாசிபிள் தான். ஏழாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கிரேட் ப்ராப்ளம் சால்வர்ஸ். ஒரு வக்கீல்கிட்ட நம்ம எதுக்கு போகிறோம்? பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் காண்றதுக்கு வேண்டியதான் நம்ம வக்கீல்கிட்ட போகிறோம். கேஸ் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கிட்டேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிற நேரத்தில் அவங்க ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷனோடு வருவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோ நான் பார்க்க வரேன். பாபா.